உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். துளசி, ராஜபண்டி என்ன வீடியோ கால் பண்ணிருக்கு, பேசு. செலவிடி, உன்னை பார்த்துதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குமா. ஏ இல்ல, நீ எவ்வளவு அழகு தெரியுமா? உன் அழக வர்ணிச்சு எழுத நான் கவிஞனா பிறக்கலன்னு பயங்கரமா ஃபீல் பண்றோமா. கவிஞனா இருந்தா மட்டும் அப்படியே காவியமா தான் வரைஞ்சு தள்ளி இருப்பான். அஞ்சாம் கிளாஸ் தாண்டல, ஆனா பேசுற பேச்ச பத்திய. உன் போதைக்காக எங்களை எல்லாம் ஊருக்கா வாக்காதடா, நேரம் ஆயிட்டு இருக்கு. இல்ல ப்ளீஸ்பா, ப்ளீஸ்பா, இருப்பா, இங்க பாருப்பா. என் செலவுடி எப்படி ராணி மாதிரி பாருப்பா. புள்ள, ஏன் கண்ணே பற்றும் போல இருக்கு. போதனத்த நிப்பாட்டுங்க. மா மருமோல, உன் அத்தகாரி நிஜத்தை தான் சொல்றா. செலவுடி, மாமனை நல்லா பார்த்து சொல்லு. உன் மாமனோட அழகுக்கு மேலும் அழகு சேர்க்கறது எதுன்னு சொல்லு. என் தங்கம் குட்டிடி, நீ கேட்டீங்களா படிக்காடுங்களா? என்னாச்சு? அது ஒண்ணு இல்ல செலவுட்டி, இங்கெல்லாம் ரசனையே இல்லாம இருக்கிறாங்க. எனக்கு இந்த கூலிங் கிளாஸ் நல்லாவே இல்ல, கருப்பு கண்ணாடி போட்டா சரி வராது, அப்படி இப்படின்னு விவரம் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. துவர், அவங்களெல்லாம் விட, எனக்கு நீ தான் முக்கியம். எப்ப நீயே கூலிங் கிளாஸ் சூப்பர்னு சொல்லிட்டியோ, இனிமே கொண்டு நான் யார் பேச்சும் கேட்க மாட்டேன். செலவுடி, நம்ம கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மாமா உனக்கு கூலிங் கிளாஸ் வாங்கி தர, நம்ம ரெண்டு பேரும் ஜோடியா போட்டு சுத்தலாமா? என்ன குட்டிமா, என்ன எல்லாரும் ரெடியா? ரெடி மாம்ஸ். யார் போன்லமா? ராஜபாண்டி மாமா தான். ஓ, ராஜபாண்டியா? ஹே மச்சான், என்ன இது, பேசிட்டே இருந்தா? எப்ப நாங்க பொண்ணு அழைச்சுக்கிட்டு மண்டபத்துக்கு வர்றது? லேட் ஆகுது இல்ல? அத தாயா நாங்களும் கேட்டுக்கிட்டு இருக்கோம், புரியாம அலும்பு பண்ணிக்கிட்டு இருக்கான் மச்சான். அப்படி இல்ல மச்சான், இந்த கூலிங் கிளாஸ் இங்க எல்லாருமே நல்லா இல்லன்னு சொல்றாங்க, அதான் என் செல்ல குட்டி கிட்ட கேக்கலாமேன்னு போன் அடிச்சேன். யார் நல்லா இல்லன்னா? ஏ, உண்மையிலேயே சூப்பரா இருக்கியா? ஆமா ஆமா தம்பி, வர திருவிழாக்கு நல்லா ரெண்டு கூலிங் கிளாஸ் வாங்கி மாட்டிக்கிட்டேன். ஜித்து ஜில்லாடி மாமா இங்க கில்லாட்டின்னு ஆட போறான். இவனுங்க சுத்த மானங்கட்டவனுங்களா இருப்பானுங்க போல இருக்கு மச்சான். நீ சொன்ன மாதிரிதான் சொல்லிச்சு. அப்படியா? சுப்ரீம் கோர்ட்ல சேர்ந்து சொன்ன மாதிரி ஆயிடுச்சு. இனிமே கொண்டு அப்பீலே கிடையாது. இப்பதான் எனக்குள்ள கரண்ட் பாஞ்ச மாதிரி இருக்கு. இதே எனர்ஜியோட மாப்பிள்ள ஊர்வலத்தை எப்படி கலக்க போறேன் பாரு. இங்க பாரு ராஜபாண்டி, நீ என்னதான் கலக்கினாலும் பொண்ணோட ஊர்வலத்தை பத்தி தான் இந்த ஊரே பேச போகுது. அப்படியா? அப்படின்னா மச்சாங்க ஸ்பெஷல இரு, வா வா, அத நீ காதால கேக்குறத விட கண்ணால பாக்குறது தான் சுவாரஸ்யமா இருக்கும். காட்டுறேன் வா. நமச்சாது ராஜபாண்டி, கோயில்ல இருந்து கல்யாண மண்டபம் வரைக்கும் பெண் அழைப்பு நடக்க போற தெரு முழுக்க என் குட்டிமாவுக்காக பூப்பாத போட்டு வச்சிருக்கேன். அவ கால்படுற இடம் எல்லாமே பூவா இருக்கணும், அதோட பாதம் வெறும் தரையில படக்கூடாது. என் தங்கச்சி கால் கூட தரையில படாம பூ மேல நடந்து வந்து உன் கைய பிடிக்கணும்னு ஆசைப்படுறேன் ராஜபாண்டி. மச்சான், என் காதல் வானத்துல வெளிச்சம் போட்டு காட்டுச்சுனா உன் பாசம் தரையெல்லாம் பூவை தூவி துளசி வாழ்க்கையே வாசமா வீசிச்சு மச்சான். என்ன ராஜபாண்டி? மச்சான், நான் மனசார சொல்றேன், என் காதலை விட உன் பாசம் ரொம்பவே வசதிதான் மச்சான். சரி சரி, நேரம் போயிட்டே இருக்கு, பொழுதும் சாஞ்சிருச்சு, நாங்க பொண்ணு அழைச்சிக்கிட்டு நேரா புறப்படுறோம்,
நீங்களும் சீக்கிரமா வாங்கப்பா. இங்க ரொம்ப நேரமா நாலு பேரு கண்ணை விரிச்சிட்டு இருக்காங்க மறைச்சிக்கிட்டு. சோ அதனால நான் அவங்களை கோபப்படுத்த விரும்பல. பாய். சரி ராஜபாண்டி பாப்போம். இப்போ துபாரு எமாச்சான் பேர் தான் சின்ரஸ், ஆனா ஆளு எப்பவுமே பெரிய ரஸ் தான். ஐயா நீங்க ரெண்டு பேரும் எப்பவுமே இப்படியே ஒற்றுமையா இருக்கணும். அத தாய் அந்த அங்கால பரமேஸ்வரிட்ட வேண்டி இருக்கிறேன். கண்டிப்பா. சரி சரி வரணுமா? வாங்க வாங்க. நீ எங்களுக்கே தெரியாம எப்ப அந்த வேலையை பண்ண, உன் தங்கச்சி மேல இருக்கிற பாசத்துல தங்கச்சி நடக்கிற பாதைய பூப்பாதையா ஆக்கிருக்கியாப்பா. என்னப்பா அசத்தி புட்டியா? என் தங்கச்சி வாழ்க்கை இனிமே பூப்பாதையா இருக்கணும்னு சொல்லிதான் இந்த ஏற்பாடை செஞ்சிருக்கேன். கேட்டீங்களா குட்டிமா? இந்த பூப்பாதையில உன்னோட காலை வச்சு அப்படியே நடந்து வாமா. சும்மா சொல்லக்கூடாதுப்பா. இந்த உலகத்திலேயே தங்கச்சிக்காக பூப்பாதை போட்டு அதுக்கு மேல பல்லக்கில ஏற வச்ச முத அண்ணன் நீந்தாயா? ஊருக்கு என்ன பெற்று போறியா? அசத்தையா அசத்து மாப்பிள, உங்களை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு மாப்பிள. மாமா இந்த பாசம் எல்லாம் உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டதுதான். குட்டிமா நீ வா உட்கார்.